நியூஸ் 18 தொலைக்காட்சியின் நெறியாளராக பயணித்து கொண்டிருப்பவர் இப்போது வலிமை படத்தின் மூலமாக திரைப்பட துறையிலும் தடம் பதித்துள்ள திரு பாலவேல் சக்கரவர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம். இந்த இனிய மாலை பொழுதிலே ஒரு குடும்ப விழாவிற்காக இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய திலான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு பாட்ஷா அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் என்றும் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஐயா திரு குரு ஆறுமுகம் அவர்களுக்கும், இந்த இளைய தலைமுறைக்கெல்லாம் தொடர்ந்து வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டு எங்கெல்லாம் யாருக்காவது சோர்வு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஒரு உணர்வு பிழம்பாக மாற்றி, நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, எழுந்து வா என்று இளைய தலைமுறையை எழுப்பி கட்டி வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு இளைய தளபதி அண்ணன் திரு தாமு அவர்களுக்கும், இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் உரித்தாக்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. நான் இந்த நிகழ்வுக்காக ரயிலில் பயணம் செஞ்சு வரும்போது இந்த நிறுவனம் தொடர்பாக 11வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது தொடர்பாக ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். அதை வாசிச்சுட்டு ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா பேசுவதற்கும் உங்களோடு உரையாடுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த கவிதை அப்படின்னாலே ரெண்டு முறை வாசிக்கணும், அப்போ தான் புரியும். திரைக்கடலோடி திரவியம் தேடும் திராவிட தமிழ் சொந்தங்களுக்கு, திரைக்கடலோடி திரவியம் தேடும் திராவிட தமிழ் சொந்தங்களுக்கு, மதிதனை கொண்டு பணம்தனை தேடும் மனம் கொண்ட பந்தங்களுக்கு, மதிதனை கொண்டு பணம்தனை தேடும் மனம் கொண்ட பந்தங்களுக்கு, நிம் மதிதனை தந்திடும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் சம்மதித்திடும் வகையில், நிம் மதிதனை தந்திடும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் சம்மதித்திடும் வகையில், வண்ணமலரும் வளமான காயும் எண்ணியதைப் போல, வண்ணமலரும் வளமான காயும் எண்ணியதைப் போல, கடலாறு மலையாறு கடந்து கலையாத ஊர் மனம் கொண்டு தந்த, கடலாறு மலையாறு கடந்து கலையாத ஊர் மனம் கொண்டு தந்த, கடலின் பிள்ளையாம் திலானுக்கு வயதோ 10 நற்பெயரே சொத்து, கடலின் பிள்ளையாம் திலானுக்கு வயதோ 10 நற்பெயரே சொத்து, உலகம் சுருக்கி உள்ளங்கையில் காட்டும் உன்னத சாம்ராஜ்யத்தின் முடிசூட்டு விழா. இங்கே நடப்பது உலகம் சுருக்கி உள்ளங்கையில் காட்டும் உன்னத சாம்ராஜ்யத்தின் முடிசூட்டு விழா. மன்னரோ பாட்ஷா, தளபதியோ பாண்டியன், மண்ணோ மதுரை, சொல்லவும் வேண்டுமோ வெற்றியின் சூத்திரத்தை. மன்னரோ பாட்ஷா, தளபதியோ பாண்டியன், மண்ணோ மதுரை, சொல்லவும் வேண்டுமோ வெற்றியின் சூத்திரத்தை. ஒரு டான் ஆட்டோக்காரரானது அந்த பாட்ஷா. எந்த பாட்ஷான்னு தெரியுதா? ஒரு டான் ஆட்டோக்காரரானது அந்த பாட்ஷா. ஒரு சுண்டல் வியாபாரி டான் ஆவது இந்த பாட்ஷா. ஒரு சுண்டல் வியாபாரி டான் ஆவது இந்த பாட்ஷா. ஒரு டான் ஆட்டோக்காரரானது அந்த பாட்ஷா. ஒரு சுண்டல் வியாபாரி டான் ஆனது இந்த பாட்ஷா. ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னர் இவர். இவர் பேருக்குள்ளே காந்தம் உண்டு, உண்மைதான். ஏன்னா எங்க போய் அவர் போகிற இடத்துல இவர் வைக்கப்பட்டாலும் அங்க இருக்கிற எல்லாரையும் ஈர்த்து அப்படியே தன்பால் கொண்டு வந்து விடுவதில் இவர் உண்மையிலேயே காந்தம்தான். மூன்று மாதங்களுக்கு முன்னால் இவர் மூன்று பிள்ளைகளுக்கு அப்பா. இன்றோ இவர் ஊருக்கெல்லாம் அப்பா, நாளை உலகுக்கெல்லாம் அப்பா. நாளை உலகுக்கெல்லாம் அப்பா. ஆம், உறவை பிராண்டாக்கும், பிராண்டை உறவாக்கும் வித்தை தெரிந்த ஒரு சூப்பர் அப்பா. உறவை பிராண்டாக்கும், பிராண்டை உறவாக்கும் வித்தை தெரிந்த ஒரு சூப்பர் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளில் இளையவன் இந்த திலான். இவன் லண்டனில் இருக்கும் அயலான். திரு பாட்ஷா,
திரு பாட்ஷா, உங்கள் வாழ்வில் ஒரு 100 பேர் வரலாம், உங்கள் வாழ்வில் ஒரு 100 பேர் வரலாம், உங்கள் வெற்றிக்கு பின்னால் ஒரு 100 இருக்கிறார். உங்கள் வாழ்வில் ஒரு 100 பேர் வரலாம், உங்கள் வெற்றிக்கு பின்னால் ஒரு 100 இருக்கிறார். நீங்கள் தொடுக்கிற எல்லா மாலைக்கும் நார் அவர், நீங்கள் தொடுக்கிற எல்லா மாலைக்கும் நார் அவர், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இது பழமொழி. நாரோடு சேர்ந்த பூவும் மணக்கும், இதுதான் புதுமொழி. நூறோடு சேர்ந்த திரு பாட்ஷாவும் மணந்து கொண்டிருக்கிறார், இனி அவர் காலத்துக்கும் மணப்பார். பதின்ம பருவத்தில் இவன் பரிகசிக்க போகிறான், பதின்ம பருவத்தில் இவன் பரிகசிக்க போகிறான், வாரணம் 1000 சூழ பரிமளிக்க போகிறான். பதின்ம பருவத்தில் இவன் பரிகசிக்க போகிறான், வாரணம் 1000 சூழ இவன் பரிமளிக்க போகிறான். வாழ்த்த வந்திருக்கிறோம் வாயார, வாழ்த்த வந்திருக்கிறோம் வாயார, வளரட்டும் இவன் கான மயிலாக, விரியட்டும் இவன் தோகை உலகமெல்லாம். வாழ்த்த வந்திருக்கிறோம் வாயார, வளரட்டும் இவன் கான மயிலாக, விரியட்டும் இவன் தோகை உலகமெல்லாம் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற இந்த சர்வதேச நிறுவனத்திற்கு, இந்திய மண்ணிலிருந்து, குறிப்பாக தமிழ் மண்ணிலிருந்து, அதுவும் மிகச்சிறப்பாக தமிழின் பெருமைகளை சிறப்புகளை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த மதுரை மண்ணிலிருந்து இப்படி ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் நீங்கள் எல்லாம் கர்வம் கொண்டு தலை நிமிர்ந்து கொஞ்சம் அப்படி தைரியமாக நிமிர்ந்து உட்காரலாம். அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அந்த கர்வத்தையும் இந்த நிறுவனம் உங்களுக்கெல்லாம் ஊட்டி கொண்டிருக்கிறது. இந்த 11வது ஆண்டில்ல, இன்னும் இது பல ஆண்டுகளை கடந்து எல்லா வெற்றி விழாவிலும் நாங்கள் தொடர்ந்து இது போன்று இந்த ஒரு குடும்ப விழாவாக நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் விருப்பத்தையும் பதிவு செய்துவிட்டு நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுற விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் அல்லது நம்முடைய சமூகத்தினுடைய செயல்பாடுகளில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய இடர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்காத ஒரு தனி மனிதனும் இல்லை, ஒரு சமூகமும் இல்லை, ஒரு ஊரும் இல்லை, நாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு சூழலில் கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர், ஒரு பெரும் தொற்று வந்துச்சு. கிட்டத்தட்ட முழுமையாக 2 ஆண்டுகள் நம்ம எல்லாம் முடக்கி போட்டுருச்சு. நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, நம்முடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது, நம்முடைய பொருளாதாரம், கல்வி என எல்லா மட்டங்களிலும் ஒரு சுனாமி அடித்தது போல நாமெல்லாம் அடித்து இப்போ மீண்டு வந்து ஒரு இடத்துல நின்றுருக்கிறோம். இந்த சூழல் இன்னும் வரும் காலங்களில் ஒன்று மிக மோசமாகலாம், அல்லது இந்த நிலை இப்படியே தொடரலாம், அல்லது இதைவிட இன்னும் பின்னோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூன்று கால எதிர்காலத்தை 3 காலமாக நம்ம பிரித்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழலில் நாம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போது இதுக்கெல்லாம் அடிநிலையாக ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் எப்படி கையாள வேண்டும் அப்படின்னா, எங்கு இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தனி மனிதன். இன்றைக்கு இந்த மேடையிலே உங்கள் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த பாலவேல் என்கிற இந்த தனி மனிதனுடைய செயல்பாடுகள், இவனுடைய சுய ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தை தீர்மானிக்கிறது. அந்த குடும்பம் தான் ஒரு சமூகத்தை தீர்மானிக்கிறது, அந்த சமூகம் தான் ஒரு ஊரை தீர்மானிக்குது, அந்த ஊர் தான் ஒரு நாட்டை தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்கள் அடிப்படை என்பது என்ன அப்படின்னா, சுய ஒழுங்கு. நாம் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் அது சுய ஒழுங்கு தான். நான் தொடர்ச்சியாக என்னுடைய நண்பர்கள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிற, வேலை இடங்களில் பிரச்சனைகள் சந்திக்கிற நண்பர்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சுய ஒழுங்கு தான் உன்னுடைய வேலையில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் எல்லா தளங்களிலும் எப்போதும் எதிரொலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய சுய ஒழுங்கு, உன்னுடைய செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான். நீ செல்ஃப் டிசிப்ளினில் ஒன்ஸ் நீ ஃபெயிலியர், நீ தோற்று போய், உன்னுடைய சுய ஒழுங்கு உன்னிடமிருந்து தோற்று போய்விட்டது என்று சொன்னால் நீ வாழ்க்கையில் தோற்று போய்விட்டா அப்படின்னு நீயா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இங்கே மதுரையில் ஒரு முதலாளி இருக்கிறார், சென்னையில் ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளியினுடைய வார்த்தைகளுக்கு, அந்த முதலாளியினுடைய உத்தரவுக்கு நீங்கள் எப்படி கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ, அப்படி உங்களோட இன்னர் பாஸ், உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய முதலாளி யாருன்னு கேட்டால் அது செல்ஃப் டிசிப்ளின் தான். நீங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளின் என்கிற முதலாளிக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணா சாதிச்சிடலாம். உங்களுடைய மன அமைதியை கொடுப்பது சுய ஒழுங்கு,
உங்களுடைய வருமானத்தை கொடுப்பது சுய ஒழுங்கு, உங்களுடைய வேலையை கொடுக்கிறது சுய ஒழுங்கு, உங்களுடைய குடும்பத்தை நல்லமா வளமான முறையில் வழிநடத்தி செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுப்பது சுய ஒழுங்கு. இனி குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைலாம் எதனால் வருதுன்னு போய் பாருங்க. இந்த சுய ஒழுங்கு தான் காரணமாக இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத யாரோ ஒருவரால், குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவரால் ஒரு பிரச்சனை வரும், அந்த குடும்பத்தில் மன அமைதி இருக்காது, இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த சுய ஒழுங்காக தான் இருக்கும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நாம் குறிக்கோளாக வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வோமே ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி, அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நாம் முன்னேறி போவதற்கும், ஒரு தலைமை பண்பு நம்மிடம் வளர்வதற்கும், நாம் ஒரு தொழிலாளி மனநிலையிலேயே, நாம் வேலை பார்க்குற மனநிலையிலேயே இருந்தாலும் அதை சரியாக செய்து நியாயமான முறையில் அதை முடித்து கொடுப்பதற்கான, உருவாக்கி கொடுப்பதற்கான, ஒரு முழு உருவகம் கொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு தரக்கூடிய ஒன்றே ஒன்று என்று சொன்னால் அது செல்ஃப் டிசிப்ளின் தான். நான் செய்தித்துறையில் இருக்கிறேன், நீங்கள் பார்க்காத பல நூறு செய்திகளை நான் தொடர்ந்து தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த செய்திகளினுடைய என்ன, தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதோட அடிப்படை, இதோட பேசிக் என்ன, இதுக்கு பின்புறம், இந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரண காரணியங்கள் என்ன அப்படின்னு போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் 100க்கு 95 விழுக்காடு பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். இந்த செல்ஃப் டிசிப்ளின் என்ன, எங்கு, யாரிடம் தோற்று போகிறதோ அவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் குற்றவாளியாக கூண்டிலே நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளியாக நிறுத்தப்படக்கூடிய அந்த குடும்பத்தோடு தொடர்புடையவர்களும் ஒரு ஏளனமான பார்வைக்கு ஆட்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஊரையே வந்து நம்ம ஐயோ அந்த ஊரா, அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊராச்சு அப்படின்லாம் அடையாளப்படுத்துறோம்ல, அதுக்கு காரணம் என்ன? அந்த ஊரில் ஒரு ஒழுங்கும் ஒரு கட்டுப்பாடும் ஒரு சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்துவிட்டால் அந்த ஊருக்கு இன்னும் அதை விட நல்ல பெயர் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மோசமான பெயர் கிடைப்பதற்கு காரணம் நமக்குள்ளார இருக்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த பாஸ் தான். அந்த பாஸுக்கு என்னைக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ அப்போவே நாம் தனிப்பட்ட முறையில் 100% நாம் ஒழுங்காக இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த ஒழுங்கு மட்டும் நம்மிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகாக நமக்கு மேலே எத்தனை பாஸ் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டீர்களே ஆனால் இந்த திலான் 11வது ஆண்டு விழா இல்லை, 111வது ஆண்டு விழா வருகிற போதும் நீங்கள் இதே மாதிரி இன்னும் பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். உண்மையான ஒரு ஊழியராக, உண்மையான ஒரு விற்பனையாளராக, உண்மையான ஒரு நபராக இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நான் இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன், பாஷா சார் கிட்ட இது சம்பந்தமாக எதுவும் பேசலை, அவர் எந்த உத்தரவாதமும் எனக்கு கொடுக்கல, நான் எந்த உத்தரவாதமும் அவருக்கு கொடுக்கல, இந்த மேடையில் உங்களுடைய குரலாக நான் ஒழிக்கிறேன். இதை விட நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தி காட்டி விட்டீர்களே என்று சொன்னால் ஒரு சர்வதேச சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வது தருவதற்கான ஒரு கோரிக்கையை நான் உங்கள் தரப்பில் பாஷா சாருக்கு முன்வைக்கிறேன். அதற்காக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.